ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலி நம்ம வந்து செவன்டீன் பார்ட் பார்க்க போகிறோம் இதில் ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்ம இதில் வந்து சிக்ஸ்த் டு டென்த் சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக வந்து நம்ம ஜோன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாமோட டேட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போன்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்ட் எக்ஸாம் வந்து எப்போனா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அப்படியே அடுத்த நாள் ஸோ இது ஆக்சுவலி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன் பட் டைம் கிடைக்கல ஸோ நம்ம சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க எக்ஸாம் அதுக்கு இதை மாதிரி வந்து ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா ஹெச்ஐவி உறுதிப்படுத்தும் ஆய்வு வந்து என்னென்னா வெஸ்டர்ன் பிளாட் ஸோ இது எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹெச்ஐ வந்து உறுதிப்படுத்தும் சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பிளான் சோதனை தான் அண்டு இன்னொன்று எம்எம்ஆர் என்பது வந்து என்னென்னா குற்றாலம்மை மிசல்ஸ் ரூபெல்லா அப்படின்றது வந்து எம்எம்ஆர் அதோடய டெஃபனஷன் ஏதாச்சும் அது இது ஒரு டிசீஸ் இது ஒரு ஊசி இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் போடுவாங்க பத்து மாதம் அந்த மாதிரி ஆகும்போது அடுத்து ஹெச் ஒன் என் ஒன் என்பது வந்து என்னென்னா இன்ஃப்ளூயன்சா அப்படின்றதோட டிசீஸ் தான் தென் கிளைக்கோஜன் உடலில் எந்த உறுப்பில் சேமிக்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா கல்லீரலில் தான் வந்து கிளைக்கோஜன் வந்து சேமிக்கப்படுது அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட வைரஸ்கள் ஏற்படுவது வந்து எதுனா நமக்கு நார்மலாக ஏற்படுற சளி தான் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வைரஸ்களை உடையுது தென் டிபி என்பது வந்து என்னென்னா மைக்ரோ பாக்டீரியம் குளோசிஸ் இது இதுதான் வந்து அதுக்கு காரணமான பாக்டீரியா அந்த நடத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா குச்சி வடிவ பாக்டீரியாவால் ஏற்படுவது வந்து எதுன்னு பார்த்தோன்னா டிபி தான் ஸோ குச்சியுடைய பாக்டீரியாவில் ஏற்படுவதுன்னு பார்த்தா டிபி தென் தொப்புள் கொடி மூலம் வயிற்றில் வளரும் குழந்தையை தாக்கும் நோய் வந்து என்னென்னா புட்டாளம்மை ஸோ அதனால தான் வந்து பிறந்த ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே வந்து அந்த எம்எம்ஆர் சிரிஞ்செலாம் வந்து அது குழந்தைகளுக்குலாம் வந்து கொடுப்பாங்க தென் அடுத்து மலேரியாவை ஆராய்ச்சி செய்தவர் வந்து யாருனா சர் ரொனால்ட் ராஸ் அப்படின்றவங்க தான் வந்து மலேரியாவை வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க அந்த அடுத்து பீட்டா செல்களை சுரப்பது வந்து எதுலன்னா இன்சுலினில் ஐ மீன் பீட்டா செல்களை சுரப்பது வந்து இன்சுலின் இதே அல்ஃபானா குளூக்கோகான் அடுத்து குனோ கொனேரியா என்பது வந்து என்னென்னா பாக்டீரியா நோய் ஸோ என்றது வந்து பாக்டீரியா நோய் தென் கார்பானின் வேதியலை என்னென்னு சொல்லிட்டு அழைக்கலாம்னா வாழும் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம் ஸோ கார்பானின் வேதியலை வாழும் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கார்பான் அப்படின்றது வந்து என்னன்னா அது ஒரு வகையான அலோகம் ஸோ கார்பான் வந்து ஒரு அலோகம் கார்பனின் தொகுதி வந்து எதுன்னா தொகுதியில தான் வந்து கார்பன் இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வந்து தனிமவரி சேட்டனில் வந்து கார்பன் என்ன தொகுதி அதே மாதிரி உலோகம் உலகங்கள்லாம் வந்து நிறைய தனியாகவே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து டூ மார்க் த்ரீ மார்க் வந்து அந்த தனிமவரி சேட்டவனையிலேருந்து கேட்பாங்க ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் கார்பனின் இணைது ரெண்டு பார்த்தோம்னா ஃபோர் ஸோ கார்பானின் அணு எண் மற்றும் நிறையன் பார்த்தோம்னா கார்பனோட அணு எண் வந்து சிக்ஸு நிறையன் வந்து டுவெல் ஸோ அதனால தான் வந்து நம்ம சிக்ஸ் சி டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம அதை தென் வாழும் எல்லா உயிரினங்களும் கார்பன் அணுக்களால் ஆனது தான் எல் இங்கே இருக்கிற புவியில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே வந்து கார்பானல தான் வந்து கார்பன் அணுக்களில் தான் ஆனது தென் பெர்சீலியஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோம்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து பெர்சீலியஸ்ன்றவங்க ஸோ அடுத்து பார்த்தோன்னா கார்பானின் எலெக்ட்ரான் அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ அப்படின்ற அமைப்பில் தான் வந்து கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும் தென் கார்பானின் அணுவின் தனித்தன்மையை என்னன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்னா கார்பானின் நாற்பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் ஸோ கார்பானோட அணுவின் தனித்தன்மையை தென் கோகினூர் வைரமானது எவ்வளவு கேரட்னு பார்த்தோம்னா ஒன் நாட் ஃபைவ் கேரட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஸோ ஒன் நாட் ஃபைவ் கேரட் இருக்குது கோகினூர் வைரம் அப்படின்றது தென் அடுத்து படிக வடிவம் உள்ளவைக்கான எடுத்துக்காட்டுகள்னு பார்த்தோன்னா வைரம் கிராபைட் இதெல்லாம் வந்து படிக வடிவமைக்கான எட் எக்ஸாம்பிள்ஸ் தென் படிக வடிவம் அற்றவைன்னு பார்த்தோன்னா நிலக்கரி மரக்கறி எல்லாம் வந்து படிக வடிவம் மற்றவை ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெண்டுமே பார்த்துக்கோங்க தென் கார்பானின் படிக புற வேற்றுமை வடிவங்கள்னு பார்த்தோன்னா வைரம் கிராபைட் ஸோ புற வேற்றுமைனாலும் வந்து வைரம் கிராபைட் தென் பக் மினிஸ்டர் என்றழைக்கப்படுவது வந்து என்னன்னா புல்லரின் ஸோ பக் மினிஸ்டர் வந்து கார்பானில் வந்து என்னென்னா புல்லரின் அடுத்து வந்து சி டூ ஹச் ஃபைவ் ஓஹெச்சின் பெயர் வந்து என்னென்னா டைமெத்தில் ஈத்தர் அப்படின்றது தான் வந்து சி டூ ஹச் ஃபைவ் ஓஹெச்சோட பேர் அடுத்து இதோட பொதுவாக வந்து ஒரு சில வாய்ப்பாடெல்லாம் இருக்கும் மெயினாக ஆல்கேனி ஆல்கினி ஆல்கேன் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இதை எந்த ஒரு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி இதுலேருந்து ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆர்டர் வைஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஆல்கைனுக்கு வந்து என்ன சொல்லுவோம் ஐ மீன் அதோட ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்னா சிஎன் ஹச் டூ என் ப்ளஸ் டூ அப்படின்றது தான் வந்து ஆல்கேனோட பொது வாய்ப்பாடு ஆல்கினோட பொது வாய்ப்பாடு வந்து என்னென்னா சிஎன் ஹச் டூ என் ஆல்கினோடது இதே வந்து ஆல்கைனோடது வந்து என்னென்னா சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா கேன்னா ப்ளஸ் டூ கீன்னா சிஎன் ஹஸ்டூஎன் மட்டும் வரும் கைனா சிஎன் ஹஸ்டூஎனோட மைனஸ் டூ ஆடாயிரும் தட் சிட் இதன் அடுத்து என் பியூட்டெனோட யு ஐயுபிஏசி பேர் வந்து என்னென்னா பியூட்டென் ஸோ என் பியூட்டனோட ஐயுபிஎஸ்சி பேர் வந்து பியூட்டன் தென் முப்பிணைப்பு கொண்டவை வந்து எதுன்னா அல்கைன்கள் வந்து முப்பிணைப்பு கொண்டவை ஸோ இதுவும் வந்து எப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆல்கைன்கள் மட்டும் ஒப்பிணைப்பு கொண்டவை ஸோ அடுத்து பார்த்தோம்னா வினை தொகுதி வந்து அதுலேயும் வந்து நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்க்கலாம் ஓகச் அப்படின்னு முடியுதுன்னா அது வந்து ஆல்கஹால் தொகுதியை சேர்ந்தது சிஹெச்ஓ அப்படின்னு சொல்லிட்டு முடியுதுன்னா அது வந்து ஆல்டி தொகுதி சேர்ந்தது சிஓ ஓகச் அப்படின்னு முடியுதுன்னா அது வந்து அமிலத்தை சேர்ந்தது எத்தில் ஆல்கஹாலோட ஐபிஎஸ்சி பேர்னு பார்த்தோம்னா எத்தனால் ஸோ அடுத்து மெத்தனாலின் பொது பேர்னு பார்த்தோன்னா பார்மாலிட்டி கைடு எத்தனாலின் பொது பேர்னு பார்த்தோன்னா அசில்டாடி லைடு ஸோ இது வந்து மூணுமே கரெக்டாக பார்த்துக்குங்க ஆல்கஹால் வந்து ஓகேச்சுன்னு முடியும் ஆல்டி டைடு வந்து சிஹெச் ஒன்று முடியும் அமிலம் வந்து அதை இப்போ நம்ம பார்மிக் கம்லம்னு பார்த்தோம்னா சிஹெச் சி ஓ அந்த மாதிரி ஸோ கரெக்டாக இந்த மூணுமே பார்த்துக்குங்க எத்தில் எத்தில்கால்னால் அதோடய ஐபிஎஸ்சி எத்தனால் தென் மெத்தனால்னா ஃபார்மாலிட்டி டைடு எத்தனைனால் அசிட்டால் டைடு ஸோ பொது பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அடுத்து அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா சர்க்கரையை எத்தனாலாக மாற்றும் நொதி வந்து என்னன்னா இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் அப்படின்றதுதான் வந்து சர்க்கரையை எத்தனாலாக மாற்றும் நொதி தென் எரிசுவை கொண்ட ஒரு நீர்மம் எதுன்னு பார்த்தோம்னா எத்தனால் எரியக்கூடியது தென் எத்தனாலின் கொதிநிலை வந்து எவ்வளோன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன் கெல்வின் அப்படின்றது தான் வந்து எத்தனாலோட கொதிநிலை பல சாரின் மனம் கொண்டது வந்து எதுனா எஸ்டர் ஸோ பல சாரோட மனம் கொண்டது வந்து எதுனா எஸ்டர்ன்றது தென் உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுவது வந்து எதுனா எத்தனால் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுவது எத்தனால் எத்தனாயிக் அமிலம் என்பது வந்து அசிட்டிக் அமிலம் ஸோ அசிட்டிக் அமிலத்தை வந்து எத்தனாயிக் அமிலம்னு கூட சொல்லுவாங்க ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா அசிட்டிக் அமிலத்தின் கொதிநிலை வந்து எவ்வளவு இருக்குன்னா த்ரீ நைன்டி ஒன் கெல்வின் இருக்கும் ஸோ அசிட்டிக் அமிலத்தோட கொதிநிலை வந்து எவ்வளோ இருக்கும்னா த்ரீ நைன்டி ஒன் கெல்வின் தென் காடி தயாரிக்க பயன்படுவது வந்து எதுனா அசிட்டிக் அமிலம் ஸோ காடி தயாரிக்க பயன்படுவது வந்து அசிட்டிக் அமிலம் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது வந்து எதுன்னா எத்தனாய் அமிலம் ஸோ ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது வந்து எத்தனாய் கமிலம் தென் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அளவுகளை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி வந்து எதுன்னா திருகு அளவிதான் தான் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அளவில் வந்து துல்லியமாக அழைக்க பயன்படுவது வந்து திருகு அளவி ஸோ அடுத்து ஒரு ஒலியாண்டுன்றது வந்து எவ்வளோ இதுனா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் டென் பவர் ஃபிஃப்டின் மீட்டர் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒலி ஆண்டு தென் ஒரு வானியல் அழகுன்றது வந்து என்னென்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் அப்படின்றது வந்து ஒரு வானியல் அழகு ஸோ ரெண்டுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க தென் அடுத்து திருகு அளவி வந்து மெல்லிய கம்பி விட்டத்தை அழைக்க பயன்படுவது ஸோ அளவி வந்து மெல்லிய கம்பி அதோடய விட்டன்லாம் வந்து அதை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா வந்து நைன்த்து டென்த்துலலாம் வந்து இந்த திருகு அளவி வெண்ணியர் அளவி இதை பற்றி தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதை பற்றி அதிகமாகவும் கேட்பாங்க அதே மாதிரி இந்த ஒளியாண்டு வானியல் அலகு ஸோ அதை பற்றியும் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டுருக்கணும் எப்போ நான் எந் நார்மலாக வந்து பொதுவாக சயின்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டாலே இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அதாச்சு பார்ட் ஒன்லேருந்து பார்த்துட்டு வாங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்ஸ் நிறைய பேர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏன்னா நாளைக்கு எல்லோரும் எழுத போகிறீங்க ஸோ எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ தேங்க் யூ